கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் புது ஆண்டில் அடியெடுத்து நடக்கிறீர்கள். சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? வருஷத்தின் துவக்கத்திலேயே நான் இப்படி பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறேனே என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் வாழ்வு என்பது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்தது தான் வாழ்க்கை. மேடும் பள்ளமும் நிறைந்தது தான் வாழ்க்கை. துன்பமும் இன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் தன்னுடைய விசேஷித்த ஒரு பலத்தை உங்களுக்கு தந்து உங்களை நடத்த விரும்புகிறார். ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த வாக்கியங்கள் பொதுவாக நம்முடைய ஆலய ஆராதனையில் முடிவிலே ஆசீர்வாதமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அதை பல வேளைகளில் நம் சிந்தையில் கொள்வதே இல்லை. ஆனால் வல்லமையுள்ள வார்த்தைகள் இந்த வசனத்தில் அடங்கியிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு 3 காரியங்களை தருகிறாராம். ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. கிருபை என்பது அன்மெரிட்டட் ஃபேவர் என்று சொல்லப்படுவது. அது யார் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். தேவனிடத்தில் வந்து தன்னை தாழ்த்தி எனக்கு கிருபை வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை தருகிறார். 2வது, தேவனுடைய அன்பு. இந்த ஆண்டவருடைய அன்பு நம்ம உள்ளத்தில் ஊற்றப்பட்டால்தான் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இதை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் தருகிறார். 3வது, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். எனக்கு அந்த வார்த்தை மிகவும் ஒரு இன்பத்தை கொடுத்தது. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அது எவ்வளோ ஒரு உன்னதமானது! காணக்கூடாத தேவ ஆவியானவர், அவரை விசுவாசத்தில் கண்டு அவரோடு கூட விசுவாசத்தினால் வைத்துக்கொள்கிற ஒரு உறவு இருக்கிறதே, அது ஒரு அற்புதமான உறவு. எனக்கு அன்பானவர்களே, வருகிற நாட்கள் முழுவதும் 3 காரியங்கள் உங்களோடு கூட இருக்கும். ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை. 2வது, பிதாவாகிய தேவனுடைய அன்பு. 3வது, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். அந்த ஐக்கியத்தை பிதா தான் கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவ்வப்பொழுது ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். அவரோடு பேச வேண்டும். ஆவியானவரே, நீ நல்லவர் என்று சொல்ல வேண்டும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்ல வேண்டும். ஆவியானவரே, என்னோடு கூட வாரும் என்று சொல்ல வேண்டும். ஆவியானவரே, நான் உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்ல வேண்டும். இப்படி ஆவியானவரோடு கூட நீங்கள் கொள்ளுகிற ஐக்கியம் இருக்கிறதே, அது இன்பமானது, இனிமையானது. இந்த வருஷம் முழுவதும் இந்த வசனத்தில் உள்ள இந்த 3 ஆசீர்வாதங்கள் உங்கள் சிரசின் மேல் தங்கும், உங்களோடு கூட இருக்கும், உங்களை நடத்தும். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோனி ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக என்று பவுல் எழுதின அந்த வாழ்த்து நிருபம், அது உம்முடைய இருதயத்தின் வெளிப்பாடு அப்பா. அது உம்முடைய இருதயத்தின் அன்பு ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளோடு கூட இந்த கிருபையும் இந்த அன்பும் இந்த ஐக்கியமும் என்னாலும் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்திலே ஆவியானவரோடு ஒரு ஐக்கியத்தை துவங்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அந்த ஐக்கியத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. அந்த ஐக்கியத்தில் வளர உதவி செய்யுங்க. அந்த ஐக்கியத்தை விட்டுவிடாதிருக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகள் ஆவியானவரை தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய ஆவியின் அருள் மாறி உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக, அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, ஆவியின் வல்லமை ஊற்றப்படுவதாக, ஆவியிலே அனலாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்படுவதாக என்று சொல்லி அடியால் ஜெபிக்கிறேன். இந்த கிருபை அவர்களுக்கு தந்து இந்த நாளெல்லாம் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தும். God bless you.